சத்யராஜ் சூர்யாவிற்கு ஆதரவாக வெளியிட்ட வீடியோ, நீங்கள் அதை கவனித்தீரா? நடிகர் சூர்யாவின் ஜெய்பீம் திரைப்படம் தற்போது பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கிய நிலையில் திரைப்படத்துறையை சேர்ந்த சிலர் சூர்யாவிற்கு ஆதரவாக அறிக்கைகள் வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் சத்யராஜ் ஜெய்பீம் திரைப்படத்தை எடுத்து கதாநாயகனாக நடித்த சூர்யாவை எதிர்க்கும் துணிந்தவன் சூர்யா என பாராட்டி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதை பார்க்கலாம். வணக்கம். ஜெய்பீம் திரைப்படம் நமது பெருமைமிகு முதல்வர் ஸ்டாலின் முதல் கொண்டு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கலை உலக வித்தகர்கள் பாராட்டு தெரிவிச்சிட்டாங்க. அதை தாண்டி நான் ஒன்னும் சொல்ல போறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சில படங்கள் கைதட்டுறதுக்கும் விசில் அடிக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்குமான படமா இருக்கும். சில படங்கள் வந்து பாராட்டுதற்குரிய படமா இருக்கும். சில படங்கள் மிகச்சில படங்கள் போற்றுதலுக்குரிய படங்களாக இருக்கும். அதுல வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து ஜெய்பீம் படம் பெற்றிருக்குது. அதில் எதற்கும் துணிந்தவன் சூர்யா கதாநாயகனாக நடித்து அந்த டைரக்டர் ஞானவேல் அடையப்பா உள்ளிட்ட அத்தனை ஜெய்பீம் திரைக்கலங்களையும் நான் மனதார பாராட்டுற நிறைய பேர் பாராட்டியாச்சு. இப்போ என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் சில பேருக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த பதிவு. சூர்யா உள்ளிட்ட குறிப்பாக சூர்யாவுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு ஆதரவாக கலையோகத்தை சார்ந்தவர்கள் குரல் கொடுக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதில் முக்கியமான இரண்டு விஷயங்களை சூர்யா தரப்பு செய்ய திட்டம் வைத்திருக்கிறார்களாம். முன்னணி நடிகர்கள் தொடங்கி தற்போது சினிமாவில் நுழைந்த புதுமுக நடிகர்கள் வரை அனைவருக்கும் பட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார், கமலுக்கு உலகநாயகன், அஜித்திற்கு தல என சினிமா பட்டங்கள் இருக்கின்றன. ஏன் சூர்யாவிற்கு பின்பு பல ஆண்டுகள் கழித்து சினிமாவில் அடியெடுத்து வைத்த விஜய் சேதுபதிக்கு கூட மக்கள் செல்வன் என்ற பட்டம் கொடுத்து இருக்கிறார்கள் திரைத்துறையினர். ஆனால் சூர்யாவிற்கு எந்த பட்டமும் இதுவரை கொடுக்கவில்லை. தற்போது பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளிவர இருக்கும் படத்தில் துணிந்தவன் அல்லது துணிந்தவர் சூர்யா என்ற பட்டப்பெயரை சூர்யாவிற்கு கொடுக்க இருக்கிறார்களாம். அதன் முன்னேற்பாடுதான் இப்போது ஜெய்பீம் விவகாரத்தை வைத்து சமூக நீதி காத்த நடிகர் சூர்யா என சத்யராஜ் போன்றவர்கள் புகழ காரணமாம். அதிலும் எதற்கும் துணிந்தவன் சூர்யா என சத்யராஜ் பேசியது அவர் வெளியிட்ட வீடியோவில் நீங்கள் அதை கவனித்தீரா? எதற்கும் துணிந்தவன் சூர்யா கதாநாயகனாக நடித்து அந்த டைரக்டர் ஞானவேல் அடையப்பா சூர்யாவிற்கு துணிந்தவன் அல்லது துணிந்தவர் என்ற எந்த பட்டம் வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு முன்னர் அவர் நடித்த படத்தையாவது தியேட்டரில் ரிலீஸ் செய்ய சொல்லுங்கள். இல்லை என்றால் ஓடிடி நாயகன் சூர்யா என்ற பட்டப்பெயர் வந்துவிடப் போகிறது என நக்கல் அடிக்கின்றனர் கோடம்பாக்கவாசிகள். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையிலிருந்து எங்கள் இயக்குனர் மீ பாரதிராஜா, நானு நண்பன் மணிவண்ணன் எல்லாம் ஐயா பாரதிராஜா சரே இங்க டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். குரல் கொடுத்துருப்பது ரொம்ப சிறப்பாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருக்குது. பாரதிராஜா சார் கொடுத்த அறிக்கையை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லிட முடியாது. அதுக்கு பாரதிராஜா சாருக்கு நன்றியோ பாராட்டோ சொன்னால் நிச்சயமாக அவர் கோவிச்சுக்குவார். ஃபோன் பண்ணி என்ன இதுக்கெல்லாம் அவர் பாராட்டு அப்படிம்பாரு. எந்தாலும் மனசு கேட்காம தான் இந்த பதிவு போடுறேன். மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஒரு திரைக்கலைஞர்களுக்கு வேறு காரணங்களுக்காக ஒரு படத்திற்கு பிரச்சனை வந்தால் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும்போது, சமூக மாற்றத்திற்காக குரல் கொடுக்கும்போது, பிரச்சனைகள் வரும்போது கலை உலகத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் முன்னிற்க வேண்டும்னு ஆசைப்படுற அந்த வகையில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.